குரு வாழ்க, குருவே துணை. அறிவிஸ்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வேதாத்திரிய சிந்தனையாக நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு உறவுகள் மேம்பட என்ற தலைப்பின் கீழ் மகரிஷி அவர்கள் ஒரு 18 விஷயங்களை குறிப்பிட்டிருக்கார். அதில் முடிந்தவரை இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாகவே இந்த மனித குலம் தோன்றியதற்கு முன்னாலிருந்தே விலங்கினமாக இருக்கும்போதிலிருந்தே கூட்டம் கூட்டமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தது மிருகங்கள். அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக வளர்ச்சி அடைந்த பிறகும் மனித கூட்டங்களாக அங்கங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு குழுவாக வாழ தான் ஆரம்பித்தாங்க. அப்படி வளர்ந்து இந்த சமுதாயத்தில் பின் ஒரு குடும்பமாக பரிமணித்து அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒவ்வொருவருமே ஒவ்வொரு குடும்பமாக இருக்கும். இப்படி குடும்பங்களாக மாறிட்டு வந்த நம்முடைய சமுதாயத்தில் கூட்டு குடும்பம்ன்ற நிலை இருந்தது. அதுக்கு அடுத்தது தனி குடும்பம், அதாவது நியூக்ளியர் ஃபேமிலி. ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து நியூக்ளியர் ஃபேமிலி வந்தது. நியூக்ளியர் ஃபேமிலிக்கு அப்புறம் இப்போ என்ன நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் மதர் சிங்கிள் ஃபாதர் அப்படின்ற நிலையில் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஜாயின்ட் ஃபேமிலி என்னவாச்சு, அதுக்கப்புறம் வந்த இந்த நியூக்ளியர் ஃபேமிலி என்னாச்சு, இப்போ ஏன் எல்லாம் தனித்தனியாக வாழ்கிறாங்க, அம்மா ஒரு பக்கம் வேலை செய்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பா, அப்பா அவர் தனியாக அவருக்கு ஒரு லைஃபு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய வீடு இப்படி இருக்காங்க. குழந்தைகள் பார்த்தா அவர்கள் தனியாக ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லை நல்ல நல்ல வசதியான ஒரு வீட்லேயோ ஆட்களை வைத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ஒரு குடும்பமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக இது ஒரு குடும்பம் கிடையாது. ஏன்னா அவரவர் தனித்தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இது குடும்பம்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒருவர் மூலமாக ஒருத்தர் நம்ம வந்து பயனடைஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு அவங்களோட தேவைகளை பரிமாறிக்கலாம், ஏதாவது ஒரு அவசியம் அவசரம் பொழுது பேசிக்கலாம், அவ்வளவுதானே தவிர இது ஒரு குடும்பமாக இருக்க முடியாது. இந்த நிலை ஏன் வந்தது? இப்போ நம்ம பாட்டி வீட்டிலலாம் போவோம், லீவ் விட்டா நம்ம பாட்டி வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி வீட்டில் பாட்டியோட அம்மா வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பொதுவாக எல்லாருக்கும் இந்த நிலையை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க வீட்டில். வீடு பார்த்தீங்கன்னா சின்ன வீடாக தான் இருக்கும். அந்த ஹால்லேயே தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் படுத்திருப்பாங்க லைனாக. கீழே ஒரு பாயோ அல்லது ஒரு துணியோ அவ்வளோதான் இருக்கும், தலகாணி கிடையாது. அவங்கவுங்க ஏதாவது ஒரு துணியை போட்டு நல்லா சுருட்டி வச்சுப்பாங்க, இல்லை ஏதாவது பலகையோ ஏதாவது ஒரு புத்தகமோ எடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டு எல்லாம் லைனாக படுத்துட்ருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுப்பாங்கரையிலேருந்து வெளியே வாசல் தாண்டி வெளியே வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த வீட்டில் அத்தனை பேரும் படுத்திருப்பாங்க. அவ்வளவு பேரும் அதே குடும்பத்தை அதே வீட்டை சேர்ந்தவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்காது. ஏன்னா விருந்தாளியாக நம்ம போனவங்க கொஞ்சம் பேர், அந்த வீட்டில் இருக்கவங்க கூடிய சில பேர், மீதம் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் பேசுறதுக்காக வந்தவங்க, வயதானவங்களோ இல்லை அவங்க ஒத்த வயதுடையவர்களோ எல்லாரும் பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, படுத்து அவங்கவுங்க அப்படியே கதை பேசிக்கிட்டு தூங்கிடுவாங்க. அந்த காலத்தில் டிவி கிடையாது, ரேடியோலாம் கிடையாது, என்ன பேச்சு ஒண்ணி தான். அப்போது பேசிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, பழைய கதை அது எப்போ முடியும் தெரியாது, இப்போ யாருக்கு தூக்குறதோ அவங்கவுங்க அப்படி அப்படியே படுத்து தூங்க வேண்டியதுதான். இப்படி ஒரு காலம் நம்ம காலத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா தனி அப்பா தனி. சில குடும்பங்கள் இப்போவும் வந்து ஒன்றா இருக்காங்க, அது வந்து நம்ம பாராட்டக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது அந்த விஷயம், ஏன்னா ரொம்ப அபூர்வமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. முன் காலத்துலலாம் வந்து அட்டாச்சு ஃபேமிலி டிட்டாச்சு பாத்ரூம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீடு இருக்கும், பாத்ரூம்ங்கிறது தனியாக இருக்கும், கழிவறைங்கிறது தனியாக அந்த வீட்டுக்கு ஒதுக்குப்புறத்துலேயோ வெளியவோ வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் டிட்டாச்சு ஃபேமிலி இப்படி தான் இன்றைய சூழ்நிலையில் இருக்குது. அப்போ காலங்கள் மாறிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் வந்து அப்படியே தான் இருக்குது. ஆனால் மனிதர்களுடைய மனநிலைங்கிறது இங்கே மாறிக்கிட்டே வந்துருச்சு. எல்லாரும் தன்னுடைய சுயநலம் தனக்குரியது அப்படி தான் தனது அப்படிங்கிற எண்ணத்தில் சுயநலத்தோடு வரும் பொழுது உறவுகளுக்குள்ள இங்கே பிரிவுகள் ஏற்படுது. அந்த உறவுகள்
பிரிவு ஏற்பட ஏற்பட இந்த சமுதாயத்துல ஒவ்வொரு மனிதரும் தனி மனிதராக சேர்ந்தே இருந்தாலும் இந்த சமுதாயத்துல ஒவ்வொருத்தரும் சுயநலமாக தனித்தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிலைமை இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இல்லாமல் எல்லாம் உறவுகளோட சேர்ந்து வாழ்ந்தால் அதுதான் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தான் மகரிஷி குறிப்பிட்டு, அந்த உறவுகள் சரியாக இருக்கிறதுக்கு சில விஷயங்களை, அதாவது 18 விஷயங்களை இங்க குறிப்பிட்டிருக்கார். இந்த உறவுகள் மேம்பட என்ற தலைப்புல இந்த 18 விஷயங்களை தான் சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனங்களுக்கு விளம்பரமாக வச்சிருக்காங்க. நிறைய நாம பார்த்திருப்போம், அதுல சிலவற்றை நாம இப்ப சிந்திக்க இருக்கலாம். அதுல முதல் ஒரு விஷயமா மகரிஷி கொடுத்திருக்கக்கூடியது, நானே சிறந்தவன், நானே பெரியவன் என்ற அகந்தையை விட்டுவிடுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். இது குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் பொருந்தும், சமுதாயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் பொருத்தமானதாக அமையும். இப்ப குடும்பத்துல இருக்கிறவங்க குடும்ப தலைவியோ தலைவரோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவங்க, நான் தான் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெஸ்ட், நான் வந்து சம்பாதிக்கிறேன், நான் தான் ஆளுமையோட இருக்கேன், ஆணாக சொல்லலாம் அல்லது பெண்ணாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி சொல்லும் பொழுது அந்த குடும்பத்துக்கு கீழே இருக்க மற்றவர்கள்லாம் அவர்களுக்கு என்ன, அடிமையா? உடனே அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சொன்னவங்க மேல ஒரு 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 எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து அவங்களு கொஞ்சம் கொஞ்சமாக மனதளவிலையும் பிரிஞ்சிருவாங்க. அப்போ நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றதை விட நாம எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது தான் பெஸ்ட், நாம எல்லாம் ஒன்னா இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு நினைச்சாதான் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்க முடியும். இல்லாம நான் தான் பெஸ்ட், எனக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாருமே, நான் சொல்றத நீங்க கேட்கணும்ன்ற ஆளுமை பண்ணும் பொழுது அங்க அந்த குடும்பத்துல வந்து ஒற்றுமை இருக்காது, நிம்மதியும் இருக்காது. அதே மாதிரிதான் சமுதாயத்திலையும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் சொல்றதான் இந்த கட்சி கேட்கணும், நான் சொல்றதான் இந்த ஊர் கேட்கணும், நான் சொல்றதான் இந்த சமுதாயம் கேட்கணும் அப்படின்ற நிலையில பேசிக்கிட்டே போனா எத்தனை காலத்துக்கு அந்த தனிப்பட்ட மனிதர் சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க. குறிப்பிட்ட காலம் கொஞ்ச நாள் கேட்கிற மாதிரி எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு காலம் வரும் பொழுது பாத்தீங்கன்னா தலைகீழ மாறிடும். அப்ப இந்த நான் தான் பெரியவன் சொல்லக்கூடிய, நான் தான் பெஸ்ட் சிறந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நிலை என்னவாகும், வேற மாதிரி போகும். அப்ப ஒருவேளை அவங்க எல்லாரும், நம்ம எல்லாருமே சிறந்தவர்கள் தான், நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த சமுதாயத்தை வழி நடத்தணும், இந்த கட்சியை வழி நடத்தணும், இந்த நிறுவனத்தை சரியா கொண்டு போகணும்னு அவர் அந்த பெருந்தன்மையோட ஒத்து உதவி வந்தார்னா அந்த சமுதாயமும் சரி, அந்த நிறுவனமும் சரி, கட்சியும் சரி நிலைத்து நிற்கும். அப்படி இல்லாமல் நான் தான் பெஸ்ட், எனக்கு அப்புறம் கீழே நீங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உறவு வந்து நிச்சயமா நல்ல முறையில் இருக்காது, அந்த நிறுவனமும் சரியாக இயங்க முடியாது. அதைத்தான் இங்க மகரிஷி குறிப்பிடுறார், நான் தான் பெஸ்ட், நான் தான் பெரியவன்ற அந்த அகங்காரம் அகந்தைங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பொதுவாக எல்லாருக்குமே ஒவ்வொரு சிறப்புங்கிறது இருக்கதான் செய்யும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இறைநிலை ஒவ்வொரு சிறப்பை கொடுத்துருக்கு. அப்போ அதை தானும் உணரணும், மற்றவர்களும் உணர்ந்து நாம வந்து வழி செய்யணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்முடைய ஔவையார் சொல்லுவாங்க, வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான், தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தறியால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கால், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இந்த வான்குருவி கட்டுற கூடு இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ஜினியரால அந்த மாதிரி ஒரு கூட கட்டவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ள ஒரு திறமை, அது ஒரு தனித்திறமை, அது அவ்வளவு அழகா கட்டுது. அது எந்த காலேஜ்ல போய் படிச்சது, யார் சொல்லி கொடுத்தது அப்படி கட்டுறதுக்கு? ஆனா இயற்கையிலேயே இறைநிலையே அதுக்கு தேவையான விஷயத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய சக்தியை திறமையை அது கொடுத்துருக்கு. அதுதான் அதனுடைய அறிவு அப்படின்றத ஔவையார் குறிப்பிடுறாரு. அப்போ அந்த ஒரு சிட்டுக்குருவிக்கு கூட அது தன்னுடைய திறமையை அழகா காட்டுது. அப்போ அதுக்கு ஒரு திறமை இருக்கு இல்லைங்களா, எல்லாருக்குமே திறமை இருக்கு. அதே மாதிரி கரையான் பாத்தீங்கன்னா, கரையான் கற்ற கூடு அந்த புற்று பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியதா, எப்படி அது கட்டுதுன்னு யாருக்குமே தெரியாது, அவ்வளவு அழகா நேர்த்தியா கட்டக்கூடியது அந்த கரையான். அதே மாதிரி தேன் சிலம்பி, தேன் பாத்தீங்கன்னா அந்த எப்படி அது வந்து சேகரிச்சு அந்த கூடெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. உட்காந்து நாள் கணக்கா பார்க்கலாம், அது எப்படி எந்த டைமென்ஷன்ல போகுது, எங்கிருந்து வருது, எப்படி இது கட்டுது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு மனித குலமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும்.
இது எல்லாமே வந்து ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைநிலை எல்லா உயிரிகளிடத்திலையும் ஒரு அறிவை திறமை கொடுத்திருக்கு. அது தனக்கு என்ன தேவையோ அது தானே உருவாக்கி கொள்ளக்கூடியதாகவும், தானே தன்னை அதை நிலைநிறுத்திக்கிறதுக்கும் அதுக்கு இறைநிலை வழிவகுத்து கொடுத்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த இறைநிலை ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு திறமையை கொடுத்திருப்பாரா இல்லையா? கண்டிப்பா கொடுத்திருப்பார். அப்போ நாம பெரியவன், மத்தவங்களுக்கு திறமை இல்லைன்னு நாம நினைக்கிறது நம்முடைய முட்டாள்தனம் தானே, அது நம்முடைய அகந்தையை தானே. அப்படி இருந்தால் மனித குலம் எப்படி அந்த மனிதரை வந்து மதிக்கும்? அப்படி மதிக்கவும் செய்யாது. அதனால் அந்த சமுதாயத்துக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி எந்த விதமான நன்மையும் ஏற்படாது. அதனால தான் அந்த அகந்தையை நாம விடணும் அப்படின்றத மகரிஷி இங்கு குறிப்பிடுறார். சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, நான் மத்தவங்களை விட பெஸ்டா இருக்கணும், மற்றவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. என்ன வித்தியாசம் பெருசா? எல்லாருக்கும் ரெண்டு கை ரெண்டு காலுன்னா நான் உனக்கு மட்டும் என்ன மூணு கை மூணு காலாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சில பேர் நினைக்கிறாங்க, எனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம், எல்லாரும் ஒரு வழியில் போனால் நான் வேற வழியில் போயிட்டு நான் வேற மாதிரி திறமையை காமிப்பேன், என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன காரணம்னா, மற்றவர்களுக்குள்ளும் இறைநிலை ஒரு அறிவும் திறமையும் கொடுத்துருக்கு, ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் இன்னும் வெளியே வராமல் இருக்குது, கண்டிப்பாக அவர்களுக்கும் திறமை இருக்குன்னு நாம் நம்பாததுனால தான் மற்றவர்களை இந்த மாதிரி கீழே நினைக்கிறோம். அதனால இந்த நானே சிறந்தவன் நானே பெரியவன் ராகந்தையே நாம் விடணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். ரெண்டாவதாக மகரிஷி சொல்கிறார், அர்த்தமில்லாமலும் பின்விளைவுகள் தெரியாமலும் பேசாதீர்கள் அப்படின்னு குறிப்பிடுறார். இந்த அர்த்தம் இல்லாமல் பேசுறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம டிவியை பார்த்தீங்கன்னாவே தெரியும், விவாத மேடை அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க, நிறைய பேர் பார்த்துருப்போம். என்ன பேசுறாங்கன்றது அங்கே இருந்து விவாதத்தில் பேசக்கூடியவர்களுக்கும் தெரியாது, அதற்கு தலைமை தாங்கக்கூடியவருக்கும் என்ன பேசுறோம்ன்றது புரியாது. சரி, இதெல்லாம் போகட்டும், பேசி முடிச்சுட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வந்து ஒரு ஃபைனல் ரிசல்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இந்த உரையாடலினால் நடந்த பலன் என்னன்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இது நடக்கலாம் நடக்காமலையும் போகலாம், பின் ஒரு நாட்களில் இதை பற்றி யோசிப்போம் அல்லது சிந்திப்போம், அவ்வளவு தான். அப்போ எதுக்கு இத்தனை அரை மணி நேரமாக அர்த்தம் இல்லாமல் அதை பேசிகிட்டு இருந்தாங்க, இத்தனை பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டுன்னு தெரியாது. என்ன ஒன்றுன்னா, அரை மணி நேரமாக உட்காந்து பார்த்த நாம தான் முட்டாளாக்கியிருப்பாங்க, நம்மளே தான். அப்போ அர்த்தம் இல்லாமல் பேசுறதுனால இந்த உலகத்திற்கும் சரி நமக்கும் சரி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அது நமக்கு உள்ள உறவை வந்து கெடுக்கும். அப்போ அர்த்தம் இல்லாமல் பேசக்கூடாது. அதே மாதிரி பின்விளைவுகள் தெரியாமலையும் பேசக்கூடாது அப்படின்னு குறிப்பிடுறார். பின்விளைவுகள்னா இப்போ நம்ம பார்த்துருப்போம் நம்ம குடும்பங்கள்லேயே, குடும்பம் ஏதோ ஒரு நிலையில் ஒரு குடும்பம் கொஞ்சம் பொருளாதார வசதியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பிள்ளைகள்லாம் ஓரளவுக்கு படிக்கிற வயசில் திருமண வயசில் இருப்பாங்க, அந்த குடும்பத்தில் கொஞ்சம் பெரியவராக இருக்கக்கூடியவர் ஓரளவுக்கு அப்போ தான் அந்த குடும்பத்துக்காக சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பாங்க. ஆனால் அவர் சொல்லுவார், நான் வந்து இந்த குடும்பத்தில் நல்லா நான் தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேனே, நானே வந்து இந்த குடும்பத்தில் இருக்க என்னுடைய தம்பி தங்கச்சி என்னுடைய உறவுகள் எல்லாத்தையும் வந்து நானே சம்பாதிச்சு நல்லா காப்பாற்றி அவங்களுக்கெல்லாம் நல்ல வழியை சொல்லுவேன் காட்டுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரியும் வாழ்நாளில் செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஒரு குறிப்பிட்ட சில காலமானதுக்கு அப்புறம் தம்பி தங்கச்சி இன்னும் இருக்கக்கூடிய அத்தை சித்தி எல்லாரும் ஓரளவுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிற அளவுக்கு வாழ்க்கை பொருளாதாரத்தில் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமும் சொன்ன அதே நபர் திரும்பவும் செஞ்சுக்கிட்டே இருந்தா அதனால பின்விளைவுகள் என்ன இருக்கும்? தம்பி தங்கச்சி மற்றவர்கள் எல்லாம் வாழ்க்கையில செட்டில் ஆயிருப்பாங்க, ஆனா இவர் வாழ்க்கையின் ஆரம்பத்துல என்ன நிலையில இருந்தாரோ அதே மாதிரி சம்பாதிச்சு அந்த குடும்பத்துக்காக பாடுபட்டுக்கிட்டே இருப்பார், மற்றவர்கள் அவரவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா எங்க குறிப்பிட்ட சில அந்த குடும்பம் முன்னேறுவதற்கு எல்லாருமே உதவி பண்ணி அந்த குடும்பத்தை முன்னேற்று அவங்க அவங்களும் முன்னேறி இருந்தா அது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இவர் சொன்ன ஒரு வாக்கு, நானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ற அந்த விஷயங்கள், அது என்ன ஆகும்னா பின்னாடி கடைசி வரைக்கும் இவர் ஒருத்தரே அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இவர் வாழ்க்கையில பின்னாலையில காலமும் போயிடும், திருமணமும் செஞ்சுக்க மாட்டார், அதுக்கப்புறம் வேலையும் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்காக நான் எல்லாமே பண்ணேன், எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஆனால் நான் தான் எதுவுமே இல்லாமல் தனியாக வாழ்க்கையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது எதனால் வந்தது? எங்கே இந்த குடும்பத்துக்கு அவருடைய உதவி தேவைப்படுதோ அப்போ அங்கே செய்துட்டு அதுக்கப்புறம் அவரவருடைய கடமைகளை அவரவர் செய்கிறதுக்கு இவர் வழிவகுக்கணும். அதை விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தால்
கடைசி வரைக்கும் இவர் தான் இப்படி வீணா போவார தவிர மற்றவர்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஏன்னா காலம் அப்படி மாற்றிக்கிட்டே இருக்கு. அப்ப பின் விளைவுகள் தெரியாமல் நம்ம எப்பவுமே பேசக்கூடாது. எதை எப்ப எவ்வளவு செய்யணுமோ காலம் நேரம் இதையெல்லாம் கணிச்சுதான் நம்ம எல்லா விஷயங்களையும் பேச வேண்டியிருக்கும். அதே மாதிரி வீட்டுல கணவன் மனைவிக்கு இடையில கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து யோசிக்காம நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருந்துருவோம். அதனால பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அண்ணா தம்பிக்கு ஏதோ ஒரு காலத்துல நம்ம நல்லா இருப்போம், அண்ணா கிட்ட சொல்லுவோம் ஒரு ரெண்டு இடம் இருக்குன்னா, சரி முன்னாடி நீ வச்சுக்கோ பின்னாடி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற இடம் வந்து விலை அதிகத்தும் போகும், பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் கம்மியா போகும். பாத்தீங்கன்னா அதை விட ஒரு 10 times 100 times கூட வந்து வித்தியாசம் வரும் விலையில. உடனே அவர் என்ன பண்ணிட்டா, நீ முதல்லயே சொல்லிட்டியே அதனால நீ வந்து பின்னாடியே வச்சுக்கோ நான் முன்னாடி வச்சுக்கிறேன்னு தம்பி சொன்னாருன்னா அது நியாயமாகுமா? ஏதோ ஒரு காலத்துல ஏதோ உணர்ச்சி வயப்பட்டு அவர் சொல்லி இருக்கலாம். அதுக்காக அதே நம்ம எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால நம்ம எப்படி இருக்கோம் அந்த கால சூழ்நிலைக்கு எது பொருந்துமோ, நம்மால் எது செய்ய முடியுமோ அதை செய்யும் பொழுதுதான் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். இப்ப அதே மாதிரி அண்ணா தம்பிக்குள்ள இந்த பிரச்சனை வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவங்க உறவுக்குள்ள விரிசல் தான் ஏற்படும். நிச்சயமா நல்ல சுமூக உறவு இருக்கவே இருக்காது. அதனாலதான் மகரிஷி சொல்றார், பின் விளைவுகள் தெரியாமல் நம்ம எப்பவுமே பேசக்கூடாது, எல்லா விஷயங்களையும் இழுத்து போட்டு செய்துக்க கூடாது. அதே மாதிரி எல்லாமே நான் செய்கிறேன் நான் செய்கிறேங்கிற அந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. எதை எப்படி செய்யணுமோ, எந்த கடமையை எது வரையில இருக்கணுமோ அது வரையில் நிறுத்தி கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் இழுத்து போட்டுட்டு பின்னால கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை மகரிஷி இங்க குறிப்பிட்டிருக்கார். அர்த்தம் இல்லாமலும் பின் விளைவுகள் தெரியாமலும் பேசாதீர்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கார். அதுக்கு அடுத்ததான் எந்த பிரச்சனையும் நாசுக்காக கையாளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த விஷயங்கிறது நம்ம எல்லாருமே உணர்ச்சி வயப்பட்ட நிலையில தான் நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணி அதனால நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். அப்போ ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நாசுக்காக நம்ம வந்து கையாண்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்த்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு கிராமத்தில் ஒரு பெண் இருக்கா, நல்ல இளமையான அழகான ஒரு பெண். அந்த பெண் வந்து என்ன பண்ணுறா, அந்த ஊர்லேயே ரொம்ப அழகாக இருப்பா, நல்ல ஒரு திறமைசாலி, நல்ல படித்த பொண்ணு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வியாபாரி என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணின் மேலே ஒரு ஆசை. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார். ஆனால் அந்த வியாபாரிக்கு ஏற்கனவே திருமணமும் ஆகியிருக்கு. ஆனாலும் என்ன பண்றாரு, அந்த பெண்ணுக்கு வேற யாரும் இல்லை, அவளுடைய பொருளாதார சூழ்நிலையை பார்த்துட்டு எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கிட்டலாம் வந்து சொல்றாங்க, அந்த பொண்ணுக்கு வேற யாரும் கிடையாது, பொருளாதார சூழ்நிலையும் சரியில்லை, அதனால அந்த பொண்ணை நான் திருமணம் செய்துக்கிறேன், எல்லாரும் நீங்க எல்லாம் சொல்லணும்னு சொல்லணும்னே எல்லாரும் சொல்றாங்க, நீ வந்து வசதியானவர் அதனால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து கேட்கிறாங்க, வசதியானவர், இந்த வியாபாரியே நம்ம பகைச்சுக்கிட்டு இந்த ஊரை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல இருக்கவும் முடியாது, தனியாக வேற எங்கேயும் போய் நம்ம ஊர்ல தனியாக வாழவும் முடியாது. ஏன்னா அந்த இளமையான ஒரு பெண், அவளால வேற எங்கேயும் போய் வாழ முடியாது. எப்படி இந்த பிரச்சனையை கையாளுறதுன்னு யோசிக்கிறா. உடனே சொல்றா, சரி நான் வந்து அந்த வியாபாரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா நான் வந்து வணங்கக்கூடிய அந்த தெய்வம் அந்த கோயில்ல போயிட்டு நான் வந்து சீட்டு எழுதி போடுறேன், 2 சீட்டு எழுதி போடுவேன், அதுல திருமணம் செய்து கொள்ளுன்னு அதுல வந்து சுவாமியை கொடுத்தா வரம் கொடுத்தா நான் அந்த வியாபாரி கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கு மாறான விஷயத்தை வேண்டாம்னு கடவுள் சொல்லிட்டாருன்னா நான் பண்ண மாட்டேன், நீங்களாம் சம்மதிக்கிறீங்களான்னு உடனே ஊர்க்காரங்களா சொல்றாங்க, சரி நாங்க சம்மதிக்கிறோம் சொல்லிட்டு. அதே மாதிரி மறுநாள் எல்லாரும் போயிட்டு அந்த கோயில்ல திருவுளை சீட்டு போட்டு பாக்குறாங்க. அப்போ அந்த வியாபாரி ஒரு இது என்ன பண்றாருன்னா, அதாவது திருட்டுத்தனமா அந்த கோயில் பூசாரி கிட்ட சொல்றாரு, நீ எழுதக்கூடிய அந்த 2 சீட்டுலயுமே அதே அந்த கோயில் பூசாரி தான் அந்த சீட்ல எழுதணும். உடனே அவர்கிட்ட சொல்லியிருப்பார், நீ தான் வந்து 2 சீட்லயுமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு எழுதி போடுற. ஏன்னா எழுதி திருமணம் செய்து கொள்ள கூடாதுன்னு ஒரு சீட்ல எழுதணும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு எழுதணும், ஆனா நீ வந்து 2 சீட்லயுமே செய்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி பணம் கொடுத்து அந்த பூசாரிக்கு
ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு வியாபாரி. மறுநாள் ஊர்ஜனம் எல்லாம் அங்க போகுது, அந்த பொண்ணும் போறா, போனவன அந்த பொண்ணு சாமி கும்பிடுறா. உடனே இந்த விஷயமா இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருது. ஓ, இந்த வியாபாரி இந்த மாதிரி அந்த பூசாரி வந்து தெரியாம சொல்றாரு, நீ வந்து நல்ல பொண்ணா இருக்கே, என்னால வேற எதுவும் செய்ய முடியாது, அதனால இந்த மாதிரி ஏற்பாடு வியாபாரி பண்ணிருக்காரு, நீ நாசுக்கா என்ன பண்ணணுமோ செய்யமா, இல்ல இந்த ஊரை விட்டு கூட போயிடும் சொல்லிடுவார். உடனே இந்த பொண்ணு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துருவா, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க பூசாரின்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையில எல்லாரும் ஊர்ஜனம் செய்யறது, அந்த பூசாரி வரார், அந்த வியாபாரி வரார், இந்த பொண்ணு போறா. போன உடனே சுவாமி எல்லாம் கும்பிட்டு உடனே அந்த சீட்டுல இந்த பொண்ணு அந்த வியாபாரி சொன்ன மாதிரியே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டாச்சு. உடனே அந்த சீட்டை எடுக்கிறதுக்கு வருது. ஒரு குழந்தைய கூப்பிடும் பொழுது இந்த பெண்ணு சொல்றா, இல்ல இல்ல என்னுடைய திருமண விஷயம்ன்றதுனால கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு நானே அந்த சீட்டை எடுக்கிறேன், ரெண்டு சீட்ல ஒரு சீட்டை அப்படின்னு சொன்ன உடனே சரி நீ எடு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஒரு சீட்டை ரெண்டு சீட்டை பூசாரி காமிக்கிறார் தட்டுல வச்சு, ஒரு சீட்டை மட்டும் எடுக்கிற அந்த பெண்ணு எடுத்த உடனே இந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஆர்வமா பாக்குறாங்க அந்த சீட்ல என்ன வருதுன்னு சொல்லிட்டு. உடனே அந்த பெண் என்ன பண்றா, புத்திசாலித்தனமா அந்த சீட்டை எடுத்து வாயில போட்டு நல்லா மென்னு முழுங்கிடுறா. முடிங்கிட்ட உடனே இந்த ஊர்க்காரங்களாம் கேக்குறாங்க, என்னம்மா சீட்ல என்ன வந்திருக்கு, கடவுள் என்ன கொடுத்தாரோ அதை வந்து நீ மென்னு சாப்பிட்டுட்டியே, நீ வந்து இப்ப என்ன பண்றதுன்னு உடனே இந்த பொண்ணு சொல்றா, ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து இந்த தட்டில் இருக்கிற சீட்டை எடுத்து பாருங்க, கடவுள் வந்து எனக்கு என்ன வரம் கொடுக்கணுமோ என்ன செய்யணும்னு சொல்கிறாரோ அந்த சீட்டை தான் நான் எடுத்து மென்று சாப்பிட்ருக்கேன், அப்போது எது செய்யக்கூடாதோ அதை வந்து தட்டில் இருக்கும், நீங்கள் தட்டில் இருக்கிற சீட்டை பார்த்துட்டிங்கன்னா நான் மென்று முழுங்கி அந்த சீட்டு என்னன்னு தெரிஞ்சிடும்னு சொன்ன உடனே அந்த ஊர்க்காரங்க எல்லாம் அந்த சீட்டை எடுத்து பிரித்து பார்த்தா திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா ரெண்டு சீட்லேயுமே அதுதான் இருக்கு. உடனே அந்த பொண்ணு சொல்றா, இந்த சீட்ல திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நான் வந்து மென்று மிழுங்கிய இந்த சீட்ல செய்து கொள்ள கூடாதுன்னு தான் வந்திருக்கு, அப்ப கடவுள் நான் இந்த வியாபாரியை திருமணம் செய்து கொள்ள கூடாதுன்னு தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஊர்க்காரங்களாம், ஆமா ஆமா நீ சொன்னது சரிதான் சொல்லிட்டு உடனே உன் விருப்பப்படியே நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக அந்த ஊர்க்காரர்கள் இருக்கிறதா அந்த கதை முடியும். இப்ப இந்த விஷயத்துல இருந்து என்ன நாம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, எந்த பிரச்சனையுமே நாசுக்கா நம்ம கையாண்டா அதே இடத்துல நம்மால நீடிச்சு நிற்க முடியும், பிரச்சனைகளை எதிர்கொண்டு நல்ல முறையில நம்மால வாழ முடியுங்கிறது தான் நமக்கு இந்த கதை சொல்றது. அப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம நாசுக்காக பிரச்சனையை கையாளணுங்கிறத மகிழ்ச்சி இங்க கொடுத்திருக்க. நேரம் கருதி இருக்கக்கூடிய மற்ற 18 விஷயங்களையும் நாம இனி வரக்கூடிய நாட்களில் நாம் மீண்டும் சிந்திப்போம். இவ்வளவு நேரமாக மகரிஷியின் சிந்தனைகள் உறவுகள் மேம்படுங்கிறதுல கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.